பாஜக தலைவர் அண்ணாமலையோட உருட்டுகளை டெய்லி நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த லிஸ்ட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மக்காச்சோள உருட்டு. அது என்ன மக்காச்சோள உருட்டுன்னு கேட்குறீங்களா? நீங்களே பார்த்துக்கோங்க. வட அமெரிக்கா போயிட்டீங்கன்னா ரொம்ப சீப்பாக மக்காச்சோளம் கிடைக்குது, ஆனால் இந்தியாவுக்குள்ளே போய் மத்திய பிரதேசத்தில் அந்த மக்காச்சோளத்தை வாங்கிட்டு வந்தால் கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கு. அதனால் வட அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய மக்காச்சோளத்திற்கு நீங்கள் போட்டிருக்கக்கூடிய இம்போர்ட் டியூட்டியை முழுமையாக எடுத்துவிட்டு அதனால் எங்களுக்கு கிலோக்கு ஒரு 4 ரூபா குறையும். இதையெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்குன்னு நான் சொல்றேன். ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, குறைந்தபட்ச அடிப்படை அறிவு. ரெண்டு நாளைக்கு முன்னாடி பல்லடத்தில் நடந்த பாஜக கூட்டத்தில் தான் அண்ணாமலை இப்படி பேசியிருக்காரு. கோழித்தீவனத்துக்கு தேவையான மக்காச்சோளம் மத்திய பிரதேசத்தில் விலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதுக்கு பதிலாக நம்ம வட அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செஞ்சுட்டா விலை குறையும்னு அண்ணாமலை சொல்கிறீங்க. நம்மளோட கேள்வி என்னென்னா, மத்திய பிரதேசத்தில் விலை ஜாஸ்தியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுற அண்ணாமலை அங்கே யார் ஆட்சி இருக்குது? காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கா, கம்யூனிஸ்ட் ஆட்சியில் இருக்காங்களா, இல்லை திமுக தான் ஆட்சியில் இருக்கா? பாஜக ஆட்சி தானே இருக்குது, அங்கே நீங்கள் பேசி விலை குறைச்சி வாங்கி கொடுக்க வேண்டியதானே. ஆனால் அது முடியாதுன்னு வட அமெரிக்காவுக்கு போகிறீங்க. சரி ரைட், வட அமெரிக்காக்கே போகலாம். அப்போ உங்கள் தற்சார்பு மேட் இன் இண்டியா, சரி ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். வட அமெரிக்காவிலேருந்து இம்போர்ட் செய்யும்போது அதுக்கான இம்போர்ட் டியூட்டி எடுத்துட்டா கிலோக்கு 4 ரூபா குறையுன்னு சொல்லி சொல்கிறீங்க. எங்களுக்கான கேள்வி என்னென்னா, இம்போர்ட் டியூட்டியை போட்டது யார்? கடந்த 10 வருஷமாக ஆட்சியில் இருந்த பாஜக தான் இம்போர்ட் டியூட்டியை போட்டது. 10 ஆண்டுகளும் வேற ஏதோ கட்சி ஆட்சியில் இருந்த மாதிரியும் நீங்கள் எதிர்கட்சி மாதிரி இப்போ வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனால் ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது. ஒரு நிமிஷம், இதெல்லாம் கூட எடுத்துக்கலாம், ஆனால் கடைசியாக ஒன்று சொன்னீங்க பாரு. இதையெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்குன்னு நான் சொல்றேன். ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, குறைந்தபட்ச அடிப்படை அறிவு, அடிப்படை அறிவு, அடிப்படை அறிவு. இதெல்லாம் புரிஞ்சுக்கிறோன்னா அடிப்படை அறிவு வேணுமா? கரெக்ட் தான், அடிப்படை அறிவு வேணும் தான். ஆனால் அதை உங்ககிட்ட போய் நாங்கள்